ஆண்டவர் எத்தனை அருமையாய் இந்த வார்த்தையை நமக்கு இன்று தருகின்றார் பாருங்க. சகல நோய்களையும் நம்மை விட்டு விலக்குவார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் சகல நோய்களிலிருந்தும் நம்மை குணமாக்கக்கூடிய வல்லமை உள்ள ஒரு தேவனாக இருக்கின்றார். யாராயிருந்தாலும் பேதங்கள் இன்றியே கருத்துடனே அவரிடத்திலே வரும்பொழுது பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை குணமாக்குகின்றவராய் இருக்கின்றார். உபாகமம் 7:15 பார்க்கும் பொழுது, கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். ஹலலூயா! ஆண்டவர் எத்தனை அருமையாய் இந்த வார்த்தையை நமக்கு இன்று தருகின்றார் பாருங்க. சகல நோய்களையும் நம்மை விட்டு விலக்குவார் என்று சொல்லி. எனக்கு பிரியமானவர்களே, ஒரு 4 நாட்களுக்கு முன்பதாக நான் அனுதின அதிகாலை அருட்செய்தி என்று சொல்லி இந்த லெந்து காலங்களிலே 5:30 காலையிலே ஆலயத்திலே நடைபெறக்கூடிய ஆராதனையிலே பங்கு பெற்று திரும்பின ஒரு விதமான கோல்டு அஃபெக்ட் பண்ணது போல இருந்தது. என்னடா கொஞ்சம் மழையில் நனைஞ்சது போல இருக்கிறோமே, அதனால் இருக்குமோன்னு நினச்சேன். உடனே உடம்பு வலி வந்தது பாருங்க. அப்படிப்பட்ட உடல் வலி, சோர்ந்து போய் விட்டேன் பிரியமானவர்களே. அடித்து போட்டதைப் போல, துவைத்து போட்டதைப் போல படுத்து கொண்டே இருந்தேன். எங்கிருந்து தான் இவ்வளோ கோல்டு வந்ததுன்னு தெரியல. எனக்கு என்ன செய்வதென்றே விளங்கவில்லை. ஃபீவர் வந்து விட்டது, என்ன பண்ணணும்னு தெரியல. அப்படி சோர்வடைய செய்த வியாதிகள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மை சுற்றி நடக்கின்ற காரியங்களை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது சோர்ந்து போய்விடுகின்றோம் திடீரென்று. நாம் சாதா ஃபீவர், சாதா கோல்டு வந்து எவ்வளவோ தாக்கு பிடித்தவங்க, இந்த காலகட்டத்திலே இந்த கோல்டோ இந்த ஃபீவரோ வரும்பொழுது பயத்து நிமித்தமாக நாம் சோர்ந்து போகின்றவர்களாய் காணப்படுகின்றோம். டிஎல் ஆஸ்பான், உலக பிரசித்தம் பெற்ற பிரசங்கி, சொல்லும் பொழுது சொல்லுகிறார், 3 காரியத்தை சொல்லுகிறார் அவர். நாம் ஏன் பயப்படுகிறோம், அதிலிருந்து எப்படி மீண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காக, நாம் பயப்படுவதற்கான முதல் காரியமே இந்த அறிகுறிகளை பார்த்து தான். இந்த அறிகுறிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது இது இப்படி ஆயிடுமோ, அது அப்படி ஆயிடுமோ என்று சொல்லி, குறிப்பாக இந்த காலகட்டத்திலே அறிகுறிகளை பார்த்து பார்த்து, இல்லை எனக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு உடனே கூகுளில் செக் பண்ணும்போது, ஓ எனக்கு இதுதான் போல, எனக்கு யார் சொல்கிறதுக்கு முன்னாடி நானே சொல்லிக்கினேன் எனக்கு இன்ஃப்ளூயன்ஸா என்று சொல்லி. அது கடை இன்ஃப்ளூயன்ஸாவோ மற்ற என்ன இன்ஃப்ளூயன்ஸோ அது எனக்கு தெரியாது. ஆனால் நாம் இந்த அறிகுறிகளை பார்த்து சிம்டம்ஸை பார்த்து பயந்து போகின்றோம். 2வது, அனுபவங்களினாலே பயந்து போகின்றோம். நமக்கு வந்த அனுபவங்கள், இல்லை நம்மை சுற்றி மக்களுக்கு வந்த அனுபவங்கள், அது நம்ம குடும்பத்தில் இருக்கலாம், பக்கத்து வீட்டில் நடந்திருக்கலாம், நண்பர்கள் மத்தியிலே சில அனுபவங்களை அவர்கள் கடந்து சென்றிருப்பார்கள். அவங்க சொல்ல கேட்ட அனுபவங்களை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது எனக்கும் கோவிட் வந்துருச்சு போலடா அப்படின்னு நினச்சி பயந்து பயந்து செத்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள் பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட சோதனையான காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பயத்தினாலே நாம் ஒடுக்கப்படுகின்றவர்களாய் நெருக்கப்படுகின்றவர்களாய் காணப்படுகின்றோம். அறிகுறியின் நிமித்தமாக, பயத்தின் நிமித்தமாக, அனுபவங்களின் நிமித்தமாக சாத்தான் நம்மை புடைத்து கொண்டு உங்களை இன்றைக்கு உங்கள் பலவீனத்திலே புடைத்து கொண்டு இருப்பானேயானால் அவனிடத்திலே சொல்லுங்கள், அவன் ஏற்கனவே தோற்றுவிட்டான். ஆகவே தான் ஆஸ்பான் அவர்கள் சொல்லுகிறார், 3வது காரியம் சிலுவையை நோக்கி பாருங்கள். சிலுவை எவ்வளவு உண்மையானதோ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் எப்படி தொங்கினாரோ, அவருடைய தழும்புகள் எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை நாம் குணமாகின்றோம் என்கின்ற உண்மையும் கூட. அவர் மரிக்கவில்லை, மரித்தார் ஆனாலும் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை சேவித்து கொண்டிருக்கிறோம். ஜெயம் கொள்ளுகிறவர் ஆய் அவர் பிதாவின் வலது பாரசத்திலே பரிந்து பேசி கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு அவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், சகல நோய்களையும் உங்களை விட்டு விலக்குவார் என்று சொல்லி. ஹலலூயா! நாம் நம்ப அழைக்கப்பட்டிருக்கின்றோம். என் நோய் என்னை விட்டு போகுமா என்று சொல்லி இன்னைக்கு ஒரு கேள்வியை வைப்பான் சாத்தான். என் பலவீனம் என்னை விட்டு போகுமா என்று சொல்லி சாத்தான் வைப்பான் கேள்வியை.
கவலை வேண்டாம் பிரியமானவர்களே, நம்மை சிருஷ்டித்தவர் சாத்தான் அல்ல, நம்மை சிருஷ்டித்தவர் தேவனாக இருக்கின்றார். இந்த நாசியிலே சுவாசத்தை வைத்தவர் அவராக இருக்கின்றார். அவர் அந்த சுவாசத்தை எடுத்தால் மாத்திரம்தான் என்னாலே அவரிடத்திலே அப்போ கூட அவருடைய மார்பிலே தான் சாய்ந்து இளைப்பாருவேன் பிரியமானவர்களே. அந்த ஒரு நிச்சயத்தோடு கூட, அந்த ஒரு நம்பிக்கையோடு கூட, யோபு சொன்னதை போல, நீங்கள் கொன்றே போட்டாலும் கர்த்தாவே நாங்கள் உம்முடைய நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு கூட சகல நோய்களையும் உங்களை விட்டு விலக்குவார். கை வலிக்குது, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, இதுவா அதுவா கவலையே படாதீங்க. ஆண்டவர் விலக்குவார் என்று சொல்லும் பொழுது பலவீனத்திலே அவருடைய பலன் பூர்ணமாக விளங்கும். அவர் விலக்குவார். இந்த ஒரு நிச்சயத்தோடு தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, எனக்கு அருமையானவர்கள் எத்தனை பேர் என்னோடு கூட இணைந்து அவர்களுடைய போராட்டத்தின் மத்தியிலே, நோய்களின் மத்தியிலே, அவர்களுடைய சஞ்சலத்தின் மத்தியிலே ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த சஞ்சலத்தை, அந்த நோயை, அந்த பலவீனத்தை இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே அவர்களை விட்டு விலக்கும் ஆண்டவரே, விலக்கும் அப்பா. ஆண்டவரே, நீ சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் சாட்சிகளாய் அவர்களை எழுப்ப போகிறபடினாலே இயேசுவின் மூலம் நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.